സൂറത്തുൽ ആസിറിനെ ഇപ്പൊ വിലക്കപ്പെടുത്ത പാക്കറേ. സൂറത്തുൽ അസ്. இந்த சூரா உங்களுக்கு தெரியும், சூரத்துல் அஸ். சரிதான். அப்போ இந்த சூரா உங்களுக்கு தெரியும், வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான் லஃபி குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வத்தவாசவ் பில் ஹக்கி வத்தவாசவ் பிஸ் ஸபர். இது வந்து மூன்று வசனங்களை கொண்ட சூரா, சின்ன சூரா. இதை விடவும் சின்ன சிறிய சூரா இருக்குது அல் கௌசர். நாங்கள் இது ஆனாலும் இதுவும் அந்த சின்னதுக்குள்ள தான் வருவது. அப்போ நாங்கள் அதில் விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது வசனம் வந்து வல் ஆஸ். வல் ஆஸ் குரானில் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். வல் அஸ்ரி என்று இருக்கும், ஆனால் நாங்கள் வல் ஆஸ்ரன்னு நாங்கள் அந்த கண்ணை முடிக்கிறது இருக்கிறதால வல் ஆஸ்ரன்னு முடிக்கிறது. இப்போ வல் ஆஸ்ருன்ற கருத்து என்ன? அசர அசரண்ட பிழிந்தான் என்று சொல்கிறது. ஒரு ஒரு ஒரேஞ்சை நாங்கள் வந்து பிழிஞ்சுடுறதுக்கு அசரை சொல்கிறேன். அதுலேருந்து வர்றது தான் அசர். அசரண்டா ஜூஸுக்கு சொல்கிறது. அதாவது அதில் அந்த ஜூஸ், இந்த பிழிஞ்சு எடுக்கிற அந்த இது சாரம். நாங்கள் தமிழில் சொல்கிறதா இருந்தால் சாரம், பிழிஞ்சு எடுக்கிற அந்த இது ஒன்று தான் சாரத்துக்கு சொல்கிறது. அதே அது போன்று அசுரண்டா ஜூஸுக்கு சொல்றது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து வந்து அசர் நேரம், நேரம் அசர் அசர் நேரம். சரியா. மூன்றாவது கருத்து வந்து அசுரண்ட காலம். அசர் காலத்துக்கு சொல்கிறேன். மிச்சம் இதை வந்து வலிஞ்சு சொல்கிற கருத்துகள் இல்லை. இதெல்லாம் மிச்சம் இப்போவும் கூட புழக்கத்தில் இருக்கிற விஷயந்தான் அசுரத்து காலத்துக்கு சொல்கிறது. அப்போ இந்த மூன்று கருத்தும் இதில் இருக்கிற பின்னணியில் இதை மூன்றையும் சேர்த்தோ அல்லது இதில் கருத்து எல்லாத்தையும் தார வகையில் விளக்கம் சொல்கிறதாக இருந்தால் சொல்லுவாங்க என்னன்றது வந்து சத்தியமாகன்னு சொல்கிறது. வேண்டது ரெண்டு இடத்துல வரும். முஹம்மதுன் வ ஜெய்துன் என்று சொன்னால் முஹம்மதும் ஜெய்தும் என்ற கருத்து, அண்ட் என்ற கருத்து, அண்ட் என்ற கருத்தில் வரும் முஹம்மதும் ஜெய்தும். ஆனால் வ போட்டு அதுக்கப்புறம் வ தீ நீ, அதாவது வ போட்டு நூ வந்தால் வேறு விஷயம், அண்ட் என்ற கருத்து மேலும் என்ற கருத்து. ஆனால் வ தீ நீண்டு வந்திருக்கும். அப்போ அது மாதிரி தான் வல் ஆஸ்ரி என்றால் வ இந்த இடத்துல வ வந்து சத்தியமாக என்ற கருத்து, சத்தியமாக. அப்போ வல் ஆஸ்ர் என்றால் என்ன? அப்போ காலத்தின் மீது சத்தியமாக. சரியா, காலத்தின் மீது சத்தியமாக. அப்போ அசுரன்ற ஜூஸுக்கு இருக்குதே, அப்போ இதை சேர்த்து எப்படி விளக்கப்படுத்துவாங்கண்டா? முழு மனித வரலாற்றை அப்படியே சாரமாக பிழிந்து எடுத்தால் அந்த சாரம் காலத்தில் சாரம், அந்த முழு மனித வரலாறையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்ல பார்க்கிறார், என்ன மனித சமூகத்துக்கு என்ன நடந்து வருவதுன்று ஒரு கருத்தை சொல்ல பார்க்குறாருண்டா வல் ஆசுரண்டா இந்த காலத்தின் மீது சத்தியமாண்டா என்னண்டா விளக்கப்படுத்துகிறாங்க என்னண்டா, முழு மனித வரலாற்றையும் அந்த வரலாறு என்ற அந்த காலத்தை ஒரு சாரமாக, ஒரு சுருக்கமாக, சாரமாக பிழிந்தெடுத்தா என்ன கருத்தை சொல்லலாமெண்டா என்றது தான் அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன என்ன கருத்துண்டா? வல் ஆசுர் காலத்தின் மீது சத்தியமாக
அப்ப அந்த காலத்தின் சத்தியமாகனு சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும் வந்து நான் அதாவது அந்த சாரம் என்றதையும் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு விளங்கும் சரிதானே. அப்ப காலத்தின் மீ சத்தியமாக அல்லாஹ் தாலா என்ன சொல்றா, ஒரு மெசேஜ் அல்லாஹ் தாலா சொல்றா. இப்படி சொல்றேன், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ரின், சரியா? அப்ப என்ன அல்லாஹ் தாலா காலத்தை சத்தியம் சொல்லி முழு மனித வரலாற்றையும் அப்படியே முன்னால் எடுத்து அது சாரத்தை அல்லாஹ் தாலா சொல்றான். வல் ஆசர், காலத்தின் மீது சத்தியமாகனு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான். இன்ன நிச்சயமாக, அல் இன்சான, இன்சானன்னா பல இடங்களில் இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்லா இப்போ தெரிஞ்சிக்கும், அவ ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் இன்சானுண்டா. அப்போ என்ன அது வருதா, சுல்சிலத்து வக்கால் அல் இன்சானு மாலஹான்னு வருது தானே. அது மாதிரி மனிதன் அந்த பூமிகிட்ட கேட்பான், ஏன்னா இதுக்கு என்ன நடந்தது, என்ன அதில் பூமிக்குள்ளே உள்ள அது தனக்குள்ள உள்ளதெல்லாம் வெளியே கொட்டுதே, இதுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்பான்னு நாங்கள் படித்தேன். அது மாதிரி தான் இன்னல் இன்சான், அல்லாஹ் தாலா சொல்கிறோம் காலத்தின் மீ சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் லஃபி ல வந்து லாஸ்ட் வீக்கும் படித்தது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எப்படி சொன்னேன், இன்ன போட்டு ஒரு இன்ன முஹம்மதன் தாலிபுன், முஹம்மத் ஒரு நிச்சயமாக முஹம்மத் தாலிபன் ஒரு மாணவன் என்று சொன்னால், இதை முஹம்மதும் தாலிபுன் தான் சாதாரண வசனம், முஹம்மத் ஒரு மாணவன். அதுபோல் இன்ன பாவிக்கிறது வந்து நிச்சயமாகன்னு சொல்கிறதுக்கு, சர்டன்லி இன்டீட் அண்டு. இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு அப்போ அரபியில் என்ன செய்கிறேன்டா, இங்கன்னா லேவை போடுவாங்க, லவ் தாலிபு இன்ன முஹம்மதன் லவ் தால், நிச்சயமாக முஹம்மத் ஒரு மாணவன் தான் என்று சொல்லும்போது இதை லே போடுறது. அதுக்கு தான் நிச்சயமாக மனிதன் என்று சொல்லி போட்டு இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக இந்த லீ லேவை அல்லவ் தால போடுறோம். ல நிச்சயமாக மனிதன் ல ஃபி, ஃபி என்றா இன், இல் என்று சொல்லுவோம் இல், ஹுஸ்ரின் நஷ்டம், நஷ்டம் ஹுஸ்ரன நஷ்டம். அப்ப நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அல்லாஹ் தாலா முழு மனித வரலாற்றையும் முன்னால் கொண்டு வந்து அதன் மீது சத்தியம் செஞ்சுட்டு அல்லாஹ் தாலா சொல்கிற கருத்து, பொதுவாக மனுஷன் நஷ்டத்தில் இருக்கிறான், நஷ்டம் நஷ்டத்தில் இருக்கிறான்டா, நஷ்டம் அடைந்தான். அப்போ அது வந்து ஒரு பெயர் சொல்லனா, ஒரு இடை ஒரு வினை சொல்லாக இருந்தால் இறந்த காலம் வரும், நிகழ்காலம் வரும், எதிர்காலம் வரும். அப்போ நஷ்டத்தில் இருந்தான், நஷ்டத்தில் இருக்கிறான், நஷ்டத்தில் இருப்பான் என்று சொல்லலாம், ஒரு வினையை போட்டால். இங்கன்னா இது வந்து ஒரு நவுனாக இருக்கிறதால நஷ்டத்தில் இருக்கிறான்டா, அப்போ நஷ்டத்தில் தான் அது இருக்குது, ஹீஸ் இன் லாஸ் அண்ட் இருக்குது. அப்படின்டா என்னண்டா, இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் தாலாவோட வசனங்களை எவ்வளோ பெருசாக விளங்கி கொள்ளலுமோ அவ்வளோ பெருசாக விளங்கணும் தானே. அப்போ அந்த வகையில் எப்படி விளங்கணும், இதை நிச்சயமாக மனுஷன் கடந்த காலத்தில் அவன் நஷ்டப்பட்டு போனான், இப்போ நஷ்டத்தான் படுறான், ஃபியூச்சர்ன்னு வந்தாலும் அவன் நஷ்டமடைய பார்க்குற ஒரு வழியில் தான் இப்போ ஈந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கான். அப்போ ஹஸ், அப்போ அவங்களுக்கு சொல்கிறதுக்காக ஹசீர என்று இந்த அரபு படித்த அந்த மாணவர்கள் பார்ப்பான், ஹசீர துன்யா வல் ஆஹிரா. அப்படின்னா என்ன என்ன வரைக்கும் ஹசீர துன்யா வல்லாகிறா, இது உலகத்திலேயே நஷ்டம் மறுமையிலே நஷ்டம்ண்டு. அவருக்கு வந்து ஹசீர துன்யா வல்லாகிறா தான், ஒரு போத் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, ஹீ லாஸ்ட் இன் போத் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஹசீர துன்யா வல்லாகிறா,
உலகத்திலே நஷ்டம் மறுமையில் நஷ்டம் என்று சொல்கிறது இந்த ஹசிர துன்யா. அப்படி ஒரு சாதாரண வசனத்தில் பாய்ப்பாங்க. ஒருத்தரை பற்றி அவர் வந்து அவ்வளோ ஓட்டம் இல்லாத ஒருத்தர், அவர் வந்து அப்படின்னா ஹசிர துன்யா வலாகிற ஆள் வந்து போடுவாங்க. அப்போ ஹுசுரனா நஷ்டம், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நாங்கள் விழிச்சு கொள்ளணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அந்த வசனத்தை அப்படி ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லி போட்டு அதே போல சொல்றான், இல்லல்லதீன இந்த இல்லாண்டா தவிர இல்லா. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லல்லதி அல்லதீன ஆமனு. இந்த நாலு பண்புகள் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ ஆமி லுஸ் ஸாலி ஹாதி வத வ சௌ பில் ஹக்கி வத வ சௌ பிஸ் சபரி. அப்போ இந்த நாலு பண்புகளையும் கொண்டவங்களை தவிரன்ற அல்லாத்தால சொல்கிறேன். நாலுன்ற அலங்கன சொல்லையில் இது நாலையும் இப்படி நான் வந்து நம்ப பண்ணுறேன். இப்போ அல்லாத்தால சொல்கிறேன், நான் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லை தவிர யார் இவர்கள் அல்லதீன யாரோ ஆமனு ஈமான் என்று உங்களுக்கு தெரிஞ்சானே ஈமான் என்றால் விசுவாசம் ஈமான்டா. விசுவாசித்தான். அப்ப இல்லல்லதீன ஆமனு யாரெல்லாம் விசுவாசிப்பாங்களோ அவங்கள தவிர. சரியா? வஅமிலு ஸாலிஹாத், மேலும் விசுவாசித்து இன்னொரு வேலையும் அவங்க செய்வாங்க. வஅமில் அமல்னா நீங்க பாத்துக்கிறீங்க, அமல்னா செயல், அமலுன் அமிலண்டா செயல்பட்டான். இதுட ப்ளூரல் தான் இது, ஆமிலு செயல்படுபவர்கள் அல்லது செய்பவர்கள். அஸ்ஸாலிஹாத், சாலிஹான் அமல்னு சொல்லுவோம், சாலிஹாத்தை செஞ்சவங்களை தவிர. அப்போ இங்கே வந்து இப்போ சாலிஹாத்தண்டா சாலிஹான அமல்ன்னு சொல்லுவாங்க. அப்போ சாலிஹான அமல்டா என்ன? தொழூரை நோம்பு பிடிக்கிறேன். அப்போ என்ன நடந்துக்குதுன்னா, என்னோட சமூகம் வந்து இஸ்லாத்தை வந்து பள்ளிக்குள்ளே உள்ள ஒரு விஷயமாக மாற்றி கொண்டதால் அல்லாஹ் வந்து பள்ளியில் உள்ள பள்ளியில் தான் அல்லாஹ் ப்ரெசன்ஸ் இருக்குது, அல்லாஹ் பள்ளியில் இதை பார்க்குறான் என்ற மாதிரியான ஒரு இஸ்லாத்தை ஒரு இந்து மதம் மாதிரி, ஒரு புத்திசம் மாதிரி, அது வந்து ஒரு வேண்டியதெல்லாம் செய்யலாம் வெளியில், வேண்டிய குத்தெல்லாம் போடணும், ஆனால் கொஞ்சம் புத்தா கிட்டே பேய்த்து வாரது, பேய்த்து சில மந்திரங்களை ஓதிக்கொள்வது இந்து மதத்தில் அந்த மாதிரியே இஸ்லாத்தையும் பார்த்ததால் முஸ்லீம்கள் எப்படி ஆக்கினாங்கண்டா. அப்போ சாலிஹான அமலண்டாலே என்ன? அப்போ தொழுறேன்னு நோவு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்குறேன்னு சொல்கிறது. அப்போ உங்களோட பிள்ளைங்க படிப்பிச்சா அது என்ன? அது அந்த 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 அதுக்குள்ள வராது. நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்காக உழைக்க போனால் என்ன? அது அப்போ அதுக்குள்ள வராது. அப்படியாக நாங்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளாததால் எங்களோட சமூகம் படிப்பறிவு இல்லாத சமூகமாகவும், எங்களோட சமூகம் உழைக்காத சமூகமாகவும், அந்த டெக்னாலஜி இல்லாத சமூகம், விஞ்ஞானத்தில் பின்போன சமூகமாகவும் நாங்கள் மாறிட்டு. அப்போ சாலிஹாத்தண்டா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்கலாம். சௌதரி சௌதரிகளே, இப்போ என்னண்டா விளங்கிக் கொள்ள வேண்டாம், பாருங்கள். சலூஹ என்று ஒன்று இருக்குது, சலூஹ சீரானது என்றதுதான் இது மொழி கருத்து. சலூஹன்றது அரபிக்ட மொழி கருத்து சீரானது, சீராக போனது. நான் ஒரு ஹதீஸ் சொல்கிறேனே, சல்லாஸ் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜசதி ல முதுகத்தன், உள்ளத்தில் அந்த உடலில் உடம்புல மனுஷன் உடம்புல ஒரு சதத்துண்டு ஒன்று இருக்குது. ஃபைதா சலுஹத் சலுஹல் ஜசது குல்லு, அது சீராகினால் முழு உடம்பும் சீராவிடும். வைதா ஃபசதத், அது வந்து அது சீர் கெட்டு போனால்
ஃபசதல் ஜசது குல், முழு உடம்பும் சீர்கட்டு போகும். அதில் பாருங்கள், வைதா சலுஹத், அது சீராகினால். அப்போ அதில் வந்து அதான் அது சீராகிறது. அப்போ சலுஹனா சீராக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. அப்போ இங்கே அப்போ சாலிஹுன் என்றது எப்படி வருவதுண்டா? சாலிஹுன்னா சீரான அமலுன், சாலிஹுன் சீரான அமல். அப்படின்னா என்ன சீரான அமல்டா? அப்போ அந்தந்த நேரத்துக்கு பொருத்தமுடைய அமல், அதுதான் சாலிஹுன். அப்போ சாலிஹுன்லேருந்தா சாலிஹத்துன், சாலிஹாத்துன், பொருத்தமான அமல் செய்யணும். அதாவது வீட்டுக்கு வந்தால் பிள்ளையோட இருந்து பிள்ளைக்கு படிப்பிக்கிறது, சரிதானே? மனைவியோட இருந்தால் அவள் சந்தோஷமாக இருக்கிறது, சோஷியலைசேஷன் இருக்கிறது, சமூகத்துக்கு பங்களிப்பு செய்கிறது, நல்லா ஏர்ன் பண்ணுறது, நேரம் வந்தால் தொழுகிறது. இப்படி இதைத்தான் அல்லாஹுத்தாலா விரும்புகிறான். இப்படியான ஒரு மனுஷனை தான் அல்லாஹுத்தாலா விரும்புகிறான். அப்படி இல்லாமல் எல்லாத்துலேயுமே குறைச்சி போட்டு படிக்கிறதும் இல்லை, ஒன்றும் செய்கிற இல்லை, சரியாக உழைக்கிறோம் எல்லாம். அவர் தொலை போகிறாராம், அவர் சாலிஹான அமல் செய்ய போகிறாராம், அவர் பள்ளிக்குள்ளேயே ஈக்க போகிறாராம். அது அப்படி ஒரு இஸ்லாம் இல்லை. இப்படி ஒரு இஸ்லாத்தை நாங்கள் இந்த சமூகம் இன்வென்ட் பண்ணி கொண்டதால், அது அதாவது அதை கண்டுபிடிச்சி கொண்டதால், இன்வென்ட் பண்ணுறேன்னு புதுசாக கண்டுபிடிக்கிறது, புதுசாக அமைச்சு கொண்டதால் இந்த சமூகம் எல்லாத்துலேயும் பின்னடைஞ்சுள்ள ஒரு சமூகமாக இருக்குது. ஆன்மீகம் என்று சொல்லி ஒன்றை வச்சு கொண்டு ஒரு குருட்டுத்தனமான ஒரு நிலைமைகளில் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் ஒரு வகையான பிற்போக்கான நிலைமை. அதனால் எதிரி எங்களுக்கு மேலால் மேலே எங்கள்கிட்ட தலைக்கு மேலே ஏறின கொண்டு எங்களுக்கு கொச்சிக்கா அரைக்கிற ஒரு நிலைமையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் 8-9 நாடுகளை அவன் அழிச்சிட்டாங்க இப்ப, சரியானே? அவங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட டெக்னாலஜி ஒன்று இல்லை, திரும்ப அமெரிக்கா அடிச்சா ரஷ்யா கிட்ட தான் போயிட்டு மன்றாடணும், சரிதான்? அமெரிக்கா அடிச்சா இங்கிட்டு அமெரிக்கா வந்து முருகினா சைனாவோட போயிட்டு நிற்கணும். எங்களுக்கு சொந்தமாக காலில் நிற்கிறதுக்கு ஒன்று இயலாது. அப்போ அது என்னத்தால் நடந்தது? நாங்கள் அமலுன் சாலிஹுன்னு பிழையாக விளங்கினதால் நடந்துட்டு, சாலிஹான அமல் செய்யாத ஆட்களாக நாங்கள் மாறிட்டோம், படிக்காத ஆட்களாக, எங்களோட பிள்ளையில நல்லா வளர்க்காத ஆட்களாக, நல்லா உழைக்காத ஆட்களாக, டெக்னாலஜி சயின்ஸில் நல்லா உள்ளால் போகாத ஆட்களாக நாங்கள் மாறிட்டோம். அதில் பல வகையில் அப்போ அந்த பாயிண்ட்டை விளங்கிக்கொள்ளணும். அல்லாஹாலா அல்லாஹாலா நீங்கள் தொலோனன்னு விரும்பி சொல்கிறதுன்னு விளங்கிக்கொள்ளணும். இப்போ சல்லா அலி செல்லம் அவங்கள பார்த்தா அப்படி விளங்குது எங்களுக்கு, தொழுது கொண்டு இந்த மனுஷனை வகிக்குது. அவரோட வாழ்வு காலத்தில் அவருக்கு வகை கிடச்சி மௌத்தாகிறதுக்கு இடையில் அவர் 33 யுத்தங்கள் நடந்துக்கு அவர்கிட்ட வாழ்வு காலத்தில். ஒரு ஒரு முறை ஒரு மதீனாவில் சத்தம் ஒன்று கேட்குது, இப்போ பதறி அடித்து கொண்டு ஆட்கள் மெதுமெதுவாக அங்கல் அடித்து கொண்டு வெளியே வராங்க வீடுகள்லேருந்து. என்ன சத்தம்? டேங்குன்னு சத்தம் ஒன்று கேட்டுக்குது. அப்போ வெளியே வராங்களா? சல்லாவளி செல்லம் அவங்க அதுவும் லாடம் பூட்டாத, அந்த சேடில்ன்னு சொல்கிறது, அந்த லாடம் பூட்டாத ஒரு குதிரையில் அங்கேருந்து வர்றாங்களாம். அந்த புறத்துலேருந்து வந்து ஓகே, அது பயப்பட தேவையில்லை, நான் போய்த்து பார்த்துட்டு தான் வரேன், அப்படி ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுகளுக்கு போகலாமன்ட்டு. பாருங்கள், அப்போ அவரை நாங்கள் ஒரு தொழுது கொண்டிருக்கிற மனுஷனா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து யாரோ போங்கன்னு அனுப்பி வைக்கிற மனுஷனாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்ட்டு பாரு, சரிதான்? அப்போ அது அந்த அப்போ அமலும் சாலிஹோன்னு சரியாக விளங்கிக்கொள்ளும். அதாவது சாலிஹான அமல்ண்டா, அதாவது நல்ல அமல் என்று சொல்கிறதோ, அல்லது நாங்கள் இப்படி ஒரு கிரிகைகள் தொழுக நோன்பு அந்த மாதிரி விளங்கிக்கொள்றதோ பல. அமலு சாலிஹாத்துனா அதாவது நேர்த்தியான, அந்த நேரத்துக்கு தேவையான, அந்த நேரத்துக்கு அல்லாஹ் எதை விரும்புவானோ அதை, சரியா, அதை செய்கிறவங்களாம் இருப்பாங்க, சரியா? அப்போ காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயம் மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்குது. இல்லா தவிர, யாரெல்லாம் தவிர? அல்லதீன, யாரெல்லாம் ஆமனு விசுவாசிச்சாங்களோ. அப்போ இந்த விசுவாசம்ன்றதை ஈஸியாக எடுத்துக்கொள்கிறதுக்கு இல்லை இல்லையா? அது வந்து பெரிய அளவுக்கு அது ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஒரு எஸ் நோண்டு ஆக்க போகுது.
சொல்லுங்களேன் விசுவாசத்தை பாருங்க. ஒரு நூறு பவுன் சல்லிய ஒரு விசுவாசி கொடுக்குறான்டா, அவன் வந்து கொடுக்குறான் இல்லை, அவன்ட பார்வையில் அது அவன் சேமிக்கிறான் அர்த்தம். அப்போ விசுவாசம் இல்லாதவன் அந்த 100 பவுனை கொடுக்க ஆவிட்டண்டா இல்லை கொடுக்குறான்டா, அவன்ட பார்வையில் அவன் இழக்கிறான் அர்த்தம். அப்போ ஒரு விசுவாசி மறுமைன்றத வாழ்க்கையை வச்சு பார்த்து கொண்டே இருப்பான். விசுவாசம் இல்லாதவன் இந்த உலகத்தோடைய பார்க்குறதால ரெண்டு பேர்ட அப்ரோச்சுக்கும் ரெண்டு பேர்ட பார்வைக்கும் வித்தியாசம் இருந்து கொண்டே இருக்கும். இவன் வந்து 100 ரூபாயை கொடுக்கு தண்டை ஓன் உழைப்புலேருந்து அந்த 100 ரூபாயை செரிட்டி ஒருத்தர் கொடுக்கும்போது, ஏழை கொடுக்கும்போது தான் சேர்க்கிறதாக நினச்சி கொண்டு கொடுப்பான். அந்த பிச்சை கேட்டு வர்றவனை ஒரு மலக்காக பார்ப்பான். எனக்கு நன்மை செய்கிறதுக்கும் இந்த 100 ரூபாயை மறுமையில் சேர்க்கறதுக்கும் வாய்ப்பளித்து அந்த மனுஷன் என்று இவன் பார்ப்பான். அவன் வந்து பார்ப்பான், இவன் பெரியோரும் இன்றைக்கு துரதிஷ்டம், இவனை கண்டு கொடுக்க வேண்டிய ஆகிட்டேன், இந்த 100 ரூபாயை நான் லூஸ் பண்ணுறேனேன்னு அவன் பார்க்க போகிறான். சரிதானே? ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு துன்பம் வந்துட்டேன்டா, அவன் வந்து ஓ நான் அன்லக்கி என்று பார்ப்பான் விசுவாசிக்காதவன். விசுவாசித்தவன் பார்ப்பான், ஒரு மூமின் காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட அதுக்கு மறுமையில் நன்மை இருக்குதுன்னு சல்லாசன் சொன்னாங்கண்டா, அப்போ எனக்கு இவ்வளோ பெரிய துன்பம் வந்தா அப்போ அதுக்கு நன்மை தானே கிடைக்க போகுதுன்னு அவன் கொண்டாடுவான். அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு மூமினுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவன் கொண்டாட போகிறான். இன்னொரு மனுஷனுக்கு விசுவாசிக்காதவனுக்கு கஷ்டம் வந்தால் துவண்டு விட போகிறான். ரெண்டு விதமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ ஈமான்ன்றது வித்தியாசமான ஒரு விஷயம் உண்டு. உலகத்தில் நல்லதுகளை நிலைநிறுத்துறதுக்கு உள்ள பெரிய ஒரு கண்டிஷன் உண்டு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்கள்ட சமூகம் சேர்ந்து அந்த ஏனையங்களை விடவும் சில நேரத்தில் மோசமாக இருக்கிறோம். காரணம் வந்து ஈமானை நாங்கள் படித்து விளங்கினதல்ல, உம்மாவா பாட்டேந்து பிறந்தால் அப்படியே ஒரு முஸ்லீம் என்ற ஒரு இனமாக நாங்கள் வாழ்கிறதால வந்த பிரச்சனை. முஸ்லீம்ன்றது ஒரு கொள்கையால் வந்த விஷயம். அதை அந்த கொள்கையை விளங்கி இது தான் ஈமான்னு விளங்கி அது ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்கும்போது அதனுடைய விளைவுகளும் அது தரக்கூடிய நறுமணமும் அது தரக்கூடிய விளைவும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்குது முஸ்லீம் சமூகம். அது செய்ய வழியில் நான் இண்டிவிஜுவல்கள் நாங்கள் அதை யாவது நல்ல மனிதர்களாக மாறும் போது நல்லதுகள் இந்த உலகத்தில் விளையக்கூடும். அப்போ இல்லல்லதீன் ஆமனு, அப்போ யார் நஷ்டமடையலண்டா? அல் இல்லல்லதீன் ஆமனு, விசுவாசம் கொண்டவங்க நஷ்டமடைய மாட்டாங்க. வாமிலு சாலிஹாத், அதே நேரம் அவங்க மிக பொருத்தமான அமல் செய்கிறவங்களாக இருப்பாங்க. அமலுன்னா செயல், அமிலண்டா செயல்பட்டான், செய்தான். வாமிலு செய்பவர்கள், சாலிஹாத்னா மிக பொருத்தமான அமல், அந்தந்த நேரத்துக்குரிய பெஸ்ட் விஷயம் ஏதோ அந்த நேரத்துக்கு அல்லா மிக அல்லா எதை செய்கிறத கண்டு சந்தோஷப்படுவானோ அதை செய்கிறவங்களாக இருப்பாங்க. சரிதானே? அடுத்து மூணாவது வத்வாசோ பில்ஹக். அப்போ உங்களுக்கு தெரியுமே இந்த வசிய என்றா என்ன? வசியத்துன்னு சொல்லுவோம், உபதேசித்தான். அப்போ அதுலேருந்து வாரது தான் தவாசி, தவாசா. சரியா? தவாசாண்டா பரஸ்பரம் உபதேசிக்கிறேன். உங்களுக்கு அரபு அந்த அளவுக்கு ஆழமாக சொல்லே இல்லாத இந்த இடத்துல வசாண்டா வசியண்டா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உபதேசிக்கிறது. தவாசாண்டா பல பேரும் மாறி மாறி உபதேசிச்சு கொள்வது. நான் உங்களுக்கு உபதேசிக்கிறது, நீங்கள் எனக்கு நல்லதுகளை சொல்லிக்கொள். அப்போ என்ன மூணாவது அந்த வெற்றி பெறக்கூடிய சமூகத்தில் பண்பாக எதிரிக்கும் என்றால் ஒத்தவாசோ, அவர்கள் பரஸ்பரம் சொல்லிக்கொள்வாங்க. பில்ஹக், எது சத்தியமானதோ எது வந்து அதை வந்து பரஸ்பரம் உபதேசிச்சு கொள்வாங்க. அப்போ உண்மையிலே உலகத்தில் வாழ்கிறதுல வந்து நிறைய செய்தாண்ட ஊசலாட்டம் இருக்குது. அதே நேரம் வந்து உலகத்தில் சத்தியத்தின் படி வாழும்போது சில பல நஷ்டங்கள் வரும்.
தொழில்கள் இதை விட்டு சிலதை விட வேண்டி வரும், சில இன்பங்களை விட வேண்டி வரும், எத்தனையோ நஷ்டங்கள் வரும். ஏன்னா அந்த மறுமை தானே எங்களோட நிலையாக இருக்கிறதால அப்படி நடக்கும். சொல்லுங்களேன், ஃபஜ்ருக்கு எழும்பி போகிறதும் கூட வெளிப்பார்வைக்கு அது ஒரு இழப்பு தானே, ஒரு வாயான இழப்பு தானே. ஒரு ஆழமாக தூங்கி கொண்டிருக்கும் போது எழுந்து தண்ணியில் கை வச்சு இதாக்கி போட்டு வெளியே தொழுதுட்டு வந்தால் சில நேரம் தூக்கம் வராது. அப்போ 5 மணிக்கு எழும்பினவர் வந்து 8 மணிக்கு வரைக்கும் படுக்க முடியுமானவர் வந்து அந்த 3 ஹவர் சில நேரத்தில் படுக்கலாம் போயிடும். ஆனால் வெளிப்பார்வைக்கு அது வந்து ஒரு நஷ்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் அல்லாஹு தாலா எது, அல்லாஹு தாலாட பேரில் ஒன்று ஹக், அல்லாஹ் வந்து சத்தியமானவன். அப்போ அவன்கிட்ட இருந்தால் சத்தியம் வருவது. அப்போ அந்த அவன் சொல்லி வச்சுக்கிற ஒவ்வொரு விஷயமும் சத்தியமானது, சரியானது, நியாயமானது, உண்மையானது, வெல்லக்கூடியது. அப்போ அல்லாஹு தாலா சொல்லி வச்ச விஷயத்தில் வந்து நீங்கள் சுபு தொழணும் என்றது. வெளிப்படையில் சில நேரம் எங்களுக்கு விளங்கும், அது அதன் மொத்தம் விளங்கும் விளங்காமல் இருக்கும் வட்டவை. அப்போ என்னண்டா, இந்த உலகத்தில் அல்லாட கொமாண்ட்மெண்ட்ஸ் படி வாழும் போது சில நஷ்டங்கள் வரக்கூடும். அந்த மாதிரி காரணங்களால் சில மனசொருகள் வரக்கூடும். அப்போ அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்யறேன்னா, முஸ்லீம் சமூகத்தோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மற்ற இண்டிவிஜுவலுக்கு என்கரேஜ் பண்ணுறவங்களாக இருக்கணும். நான் இதை செஞ்சேன், நீங்களும் செய்யுங்க, நாங்கள் இப்படி செய்வோம் எல்லாம் சேர்ந்து, அப்படி செய்வோம் நாம் எல்லாம் சேர்ந்துன்னு நல்லதை பேசுறது. அப்போ நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லும்போது உங்களுக்கும் நல்ல ஒரு எண்ணம் வரும். அவர் அப்படி செஞ்சாராமன்னு சொல்லும்போது அவரே அப்படி செய்கிறாருன்னா நான் எம்மாத்துறேன்னு சொல்லி நானும் செய்கிறது வரும். அப்போ நல்லதுகளை பேசுறது, கெட்டதை பேசக்கூடாது, அதாவது மானக்கேடானதை பேசக்கூடாது, அதைரியப்படுத்துறதை பேசக்கூடாது, ஒருத்தரை இன்னொருத்தரை அதைரியப்படுத்தி பேசக்கூடாது. பில் ஹக், சரியானதை, சத்தியமானதை, அல்லாஹ் விரும்பக்கூடியதெல்லாம் ஹக்கு, அல்லாஹ் விரும்பாததெல்லாம் பாத்தில். அப்போ அந்த அல்லாஹ் விரும்பக்கூடியதென்று இந்த எதெல்லாமோ அது வந்து ஒரு படித்த ஆலிம் தான் இன்னொருத்தருக்கு சொல்லணுன்ட்டு இல்லை. அது யார்கிட்ட இருந்தும் நல்ல உற்சாகமான வார்த்தைகள் வரையிலும், யார்கிட்ட இருந்தும் ஈமான் வந்து சரி சுடராக இருக்கும். அது வந்து அதை ஆலிம் ஆலிம் இல்லை எல்லாம் இல்லை, ஆலிமுக்குரிய இடம் வந்து அவர் பயான் பண்ணேலும் மற்றவங்க ஸ்பீச் பண்ண ப்ரிப்பேர் ஆகிக்க மாட்டாங்க. ரொம்ப குரூப்புக்கு முன்னால் எழும்பி நின்று பேச ஏழை அமைப்பாங்க. அதே நேரம் ஒரு குரூப்புக்கு முன்னால் நின்று குரான் வசனங்கள் ஆதாரம் காட்ட ஏழை அமைப்பாங்க. ஆனால் சாதாரண கன்வர்சேஷனில் வந்து அவங்க அவங்களோட ஈமாண்ட சுடர் வெளிப்படுற அளவுக்கு பல விஷயங்களை பேசுகிறவங்களாக ஆயிப்பாங்க. ஒரு நல்ல முன்மாதிரி மிக்கவங்களாக ஆயிப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, நியாயத்துக்காக உழைக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்போ இங்கே தவாசி உபதேசிச்சு கொள்றதுன்றது எலிமினேட்டு பேசுறதை குறிக்காது. இது வந்து ஈச் அத கன்வர்சேஷனில் நாங்கள் பேச கன்வர்சேஷனை தான் அதை குறிக்கும். அப்போ அந்த கன்வர்சேஷன் போதெல்லாம் நல்லதை பேசி கொள்றவங்களாக இருக்கணும். அப்போ அதுதான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நன்மை, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நன்மை, ஒரு கம்யூனிட்டிக்கு நன்மை, ஒரு சிவிலைசேஷனுக்கு நன்மை என்னன்னா அவங்கள்டேந்து உற்சாகமூட்டக்கூடியது, சரியானது, நல்லது வந்து கொண்டே இருக்கணும். ஈச் அதை பேசுகிறவங்களாம் இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். அதுவும் ஒரு வெற்றி பெறுற சமூகத்துக்கான ஒரு கண்டிஷன் உண்டு. 4வது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதே போன்று ஒத்தவாசோ மேலும் அவங்க உபதேசிப்பாங்க. இதே தான் ஒத்தவாசோ பிஸ் சபர், பொறுமையையும் அவங்க உபதேசிக்கிறவங்களாயிப்பாங்க. எப்படி இந்த நல்லதை ஈச்சதை சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்களோ அதே போன்று வந்து சபுரையும் அவங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குதுன்றா, ஏனைய எந்த காலத்தையும் விட இந்த காலம் குறிப்பாக சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய தேவைக்குதுன்றா, மறுமைன்றது மிச்சம் தூரமான ஒன்றாக இப்போ பார்த்துப்படுது இல்லையா. இந்த உலகம்தான் இமீடியட்டான ஒன்றாக பார்த்துப்படுது. எல்லாருமே இந்த உலகத்துக்காக இறங்கி நின்று சரத்தை கட்டி கொண்டு இறங்கி நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு இஸ்லாம் அல்லாத நாட்டில் வேறு வரோம். அது ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி தான், பிரிட்டனில் இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு மறுமைன்ற ஒரு கருத்தே இல்லாத மனிதர்கள் நிறைஞ்சி இருக்கிற ஸ்ரீலங்காவில் 90% மறுமையை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லாதவங்க, இங்கேயும் வந்து 92% மறுமையை பற்றி நம்பிக்கை
நம்பிக்கை எதுவும் 95% நம்ம அருமை நம்பிக்கை இல்லை. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. இந்த உலகம் தான் அவங்களோட முழு வாழ்க்கையில முழு ஸ்கோப்புன்னு கருதுறவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இந்த உலகத்துக்காக, எவ்வளோ பெருமைப்படுவாங்க, பெரிய பெரிய காரையும் பெரிய பெரிய அந்த ஆஜானுபாவமான நிலைமையை ஆடம்பரத்தையும் வெளிப்படுத்துவாங்க. அப்போ அதுக்கு முன்னால் நானும் அவன் மாதிரி ஓடணும்னா இந்த காலமே பெய்த்துடும். நானும் 2020 கார் தான் ஓடணும், நானும் மெசராத்தி தான் ஓடணும், நானும் பெரிய 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 ஹவுஸில் தான் இருக்கணும், நானும் பிராண்டடான ஷர்ட்ஸும் சட்டைகளை தான் உடுத்தோணும், எந்த ஒய்ஃபுக்கும் வந்து எத்தனையோ பவுன் நகை இருக்கணும்னு கருதினா எனக்கு வந்து அதுக்கப்புறம் நல்லது செய்கிறதுக்கு டைம் கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த உழப்புக்கே காலம் பேத்துடும். நான் ஒரு இந்த உலகத்தில் அதை கொண்டு வரதும் செலவழிக்கிறதும் கொண்டு வரதும் செலவழிக்கிறேன்னு பேத்துடும். அதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறதா, ஒரு குரானை படிக்கிறதா, இது ஒன்றுக்குமே டைம் கிடைக்காது. அப்படி அல்ல, அப்படி வாழையே இல்லை. அது வந்து மர்மம் தான் எங்களோட வாழ்வு. இங்கே சாதாரணமாக வாழ்ந்து கொள்ளணும், எங்களோட எங்களுக்கு தேவைக்கு தான் வாழணும். போட்டி போடுறதும் அந்த பிய ப்ரெஷருக்கு அகப்படுறதும் அவன் எங்களை என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சரியான மைண்ட் செட் இல்லை. அப்போ நாங்கள் வந்து நிறைய ஒத்தவாசம் பேசப்படுறீங்க, பொறுமையாயிருங்க, மருமை தான் உங்களுக்குள்ள இடம்னு சொல்லி அந்த பொறுமையை வந்து உபதேசிக்க உபதேசித்தலைன்றது வாயால் தான் சொல்லணுன்றது இல்லை. அது ஒரு முஸ்லீம் சமூகத்தோட ஒரு ஆட்டிடியூடாக வரணும். அது நிறைய நன்மை செய்யும், மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இவங்க ஏன் இவங்க அனுபவிக்கிறாங்க இல்லை, முழு மனித சமூகத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அவ்வளோ அனுபவிக்கிறாங்க இல்லையே என்று சொல்லி அது பார்க்கும், மற்ற சமூகம் ஆச்சரியப்படும் எங்களை பார்த்து. நாங்கள் எங்களுக்கு இடையில் பொறுமை சொல்லிக்கொள்வோம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு மறுமையில் நன்மைக்குது, மறுமையில் கூலிக்குது, கொஞ்சம் பொறுங்க என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். எனவே இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் ஆஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான் லஃபே ஹுஸ், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லல்லதீன இல்லா, தவிர இந்த நான்கு பண்புகளை கொண்டவங்களை தவிர. யார்? அல்லதீன ஆமனு, அதாவது மறைவானவை, அல்லாஹ் எங்களை படைத்தவன் அல்லாஹ் என்ற அந்த அல்லாவை பற்றின விஷயமும் மறுமை, முக்கியமான ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு வந்து எங்கள்கிட்ட பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அது வந்து சும்மா ஒரு நான் முஸ்லீம் எனவே நம்ம அல்லாஹ்வை நம்புகிறேன்னு அப்படி வர நம்பிக்கை இல்லை. குரானை நிறைய படிக்கிறதால ரியலி அல்லாஹ் பற்றின வர அச்சமும் மறுமையை பற்றி வர அச்சமும் எங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அது இண்டிவிஜுவலும் சரி தான், ஒரு சமூகத்துக்கும் சரி தான். இல்லை அல்லதீன் ஆமன், யாரெல்லாம் விசுவாசம் கொள்வாங்களோ அவங்க தப்பிடுவாங்க, அவங்க வெற்றி பெற்றுடுவாங்க. வாமிலு சாலிஹாத், அதே நேரம் அந்தந்த நேரத்துக்கு தேவையான மிக பொருத்தமான அமல் செய்கிறவங்களா இருப்பாங்க அந்த ஆட்கள், வெற்றி அடையக்கூடியவங்க. வத்தவாசோ பில் ஹக், அவங்களோட பேச்செல்லாம் நல்லதை பற்றி தான் இருக்கும், உற்சாகம் அளிக்கிறத பற்றி தான் இருக்கும், ஹோப்பை வழங்குறதாகத்தான் இருக்கும். வத்தவாசோ பில் சபர், அவங்க மறுமைக்காக வாழ்வாங்க. அந்த மறுமையை நோக்கின அந்த பயணத்தில் நிறைய நாங்கள் பொறுத்து கொள்வோம் என்று அவங்க தங்களுக்கிடையில் அவங்க நிறைய பேசிக்கொள்வாங்க. இந்த நாலு பண்புகளையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இமாம் ஷாஃபி சொன்னாங்களாம், அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்காமல் விட்டிருந்து இருந்தால் இந்த சூறாவை மட்டுமே போதும் மனிதர்களுக்கு அவங்க தங்களோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ளணும் என்று வழி பெற்று வாழ்கிறதுக்கு இந்த சூறா ஒன்றே போதும் என்று அந்த இமாம் ஷாஃபி அவங்க சொல்லிக்கிறாங்க. எனவே இந்த விஷயங்களை மைண்டில் எடுத்து நாங்கள் இந்த கருத்தை விளங்கிக்கொள்வோம். அடுத்து சஹாபாக்கள் வந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுட்டு அவங்க விலகி போகும்போது அவங்க இப்படி இந்த சூறாவை ஓதிக்கொள்வாங்களாம். அப்போ இது முக்கியமான சூறா. ஆனால் உண்மையிலே எங்களுக்கு இடையில் இந்த சூறாவோட ஸ்தானம் என்ன, ஸ்தானம் என்னன்னா, நாங்கள் இப்போ இந்த டயர்டாக இருக்கச்சில் அல்லது தொழுகையில் சோம்பேறித்தனத்தை ஃபீல் பண்ணும்போது இந்த சூறாந்தான் தஞ்சம் எங்களுக்கு இல்லையா. இன்னாத்தினாக்கையும் வல்லசுரம் தான் தஞ்சம் இல்லையா எங்களுக்கு டயர்டு வரும்போது.
அதுக்கு தான் இந்த சூறாவை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா ஒன்று இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லி கொண்டிருக்க. அப்போ இன்னொன்று விளங்கிக்கொள்ளணும், இது என்ன சின்ன சூறாக்கள் ஈக்கிறது ஞானத்தில் ஒன்று என்ன தெரியுமா, அந்த சின்ன சூறாக்கள் எல்லாம் பாடமாக்கி கொள்ளணும். அதை வந்து அவங்க தொழுகையில் ஓதுவாங்க, தொழுகையில் ரிப்பீட்டட்லி ஓதுவாங்க. இப்போ இந்த ரிப்பீட்டட்லி ஓதுகிறாங்க பாடமாக்கி கொள்ளணும் என்றதெல்லாம் என்ன வரைக்கும், ஏன்னா அது பாரிய ஒரு மெசேஜை உள்ளால் வச்சிக்குதுன்றதால தான் அல்லாத பெரிய சூறாவாக அமைக்காமல் சின்ன சூறாவாக அமைச்சு எல்லாரும் பாடமாக்குறதுக்கு லேசாக்கி வச்சுக்கிறான். அதை ஒரு அந்த அந்த மெசேஜை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் நாங்கள் அந்த மெசேஜை பற்றினே ஐடியா இல்லாமல் அதை குரான் இந்த தொழுகையில் வர்ற எங்களோட சோம்பேறித்தனத்துக்காக அவசரமாக தொழுகிறதுக்காக தொழுவ பாவிக்கிற ஒரு சூறாவாக வச்சிக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், இந்த விளக்கத்தை எடுத்துட்டு ஓகே நல்லா விளக்கப்படுத்தினார்ன்றதோட முடிக்கிறது வந்து அந்த இந்த அதை இன்டர்னலைசேஷன், அதை விளங்கி அதை எங்களோட ப்ராக்டிகலிட்டியிலையும் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இல்லாமல் நாங்கள் என்னோட ஓன் ஹோம் ஒர்க் ஒன்று செய்யணும். நாங்கள் யூடியூப்பில் இப்படி விளக்கம் வந்துக்கிறாண்டு இங்கிலீஷில் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் பார்க்கணும். உஸ்தாத் மன்சூரோட விளக்கங்கள் நல்லா இருக்கிறது. அப்போ சூரா ஆசர் உஸ்தாத் மன்சூர்னு அழித்து பார்க்கணும். வேறு ஆட்களோட விளக்கங்கள் இருக்குது. அடுத்து தஃசீர்கள் இருக்கும், அதுகளை வாசிக்கணும். மௌலானா மௌதூதியோட தஃஹீமுல் குரான் இருக்குது இங்கிலீஷில், அதை வாசிக்கணும். உஸ்தாத் மன்சூரோட இது விளக்கம் வந்து 30 juz'ஸுக்கான விளக்கம் வெளியிடப்பட்டிருக்குது, அதுகளை வாங்கி. அப்போ நாங்கள் ஓனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டைமை வேஸ்ட் பண்ணுறோம், ஒன்றில் இருந்து மெனக்குறோன்னு சொல்லத்தில் அதோட விஷயம் எங்கள்ட உள்ளத்தில் படும். அப்போ அது எங்களுக்கு எங்களுக்கு வாழ்வழிக்கிற எங்களுக்கு வழிகாட்டுற ஒரு சூறாவாக மாறும். அப்படி இல்லாமல் சும்மா மெத்தையில் இருந்து கொண்டு அல்லது சோஃபாவில் இருந்து கொண்டு நீங்கள் கேட்டுட்டா நல்லாயிக்குதுன்றது வந்து அது வந்து இன்டர்னலைசேஷன் ஒன்று நடக்காது, அந்த அளவுக்கு உங்களை பாதிக்காது. கேட்டு நல்லாயிக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் பயன்படுமே அல்லாமல் அது வந்து எங்கள்கிட்ட எங்களை இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு வர மாட்டுது. எனவே நீங்கள் ஓன் டைம் ஒன்று உங்களுக்கு நீங்கள் கொடுத்து இந்த விஷயத்தில் ஒரு சூறாவதானும் ஒரு நல்ல ஒரு 10 சூறாவை நாங்கள் உலகத்தில் இன்ட்ரெஸ்டாக அதை விளங்கி ஆழமாக புரிஞ்சு வாழ்ந்தேன் என்ற ஒரு சாட்சியத்தோடு நாங்கள் போகணும். ஒரு சஹாபி இருந்தாலும் மதீனாவோட ஒரு ஒரு தூர பகுதியில் ஒரு ஒரு சேரிப்புற ஒரு பக்கத்தில் தொழுகிறதுக்கு பொறுப்பு அமைக்கப்பட்ட சஹாபி உண்டு. அவர் ஒவ்வொரு தொழுகையிலையும் வந்து ஒரு சூறா ஓதிட்டு ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு ஒரு சூறா ஓதணும் தானே ஓதி போட்டு குல்ஹுவல்லா ஓஹதுன்னு ஓதுவாராம். அப்போ வந்து ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் இப்படி ஓதுறீங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொல்ல நான் அதை விரும்புகிறேன்னு. அப்போ வந்து அப்படி ஓதாதீங்க என்று ஆட்கள் சொல்ல, அப்போ அப்படின்னா நீங்கள் என்னை விளக்கி விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆட்கள் போயிட்டு சலாஸில் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க இப்படி இவர் செய்கிறாருன்ட்டு. அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, அப்போ அவர்கிட்ட கேளுங்க ஏன் அவர் அப்படி செய்கிறாருன்ட்டு. அப்போ கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் இப்படி செய்யணும்னா, நான் வந்து அதை நான் விரும்புகிறேன் இல்லையா. என்ன சிஃபத்துர் ரஹ்மான், அது அந்த அல்லாஹோட பண்புகள் அதில் இருக்குது. குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹ் சமத், அவன் தேவையற்றவன், இப்படி அல்லாஹோட பண்புகள் இருக்குது. அல்லாஹோட பண்புகளை சுருக்கமாக சொல்லித்தர்ற ஒரு சூறாவாக இருக்குது, அதனால் அது எனக்கு விருப்பமாக இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அது சல்லாஹ்ஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது. சொல்லப்படும் அவர் அவரை எதுக்காக எந்த அல்லாவுக்காக அவர் அதை விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான்னு அவர்கிட்ட சொல்லுங்கன்ட்டு சொன்னாங்களாம் ரசூலுல்லா. அப்போ ஒரு சூறாவை அல்லாவுக்காக விரும்புகிறோம் என்றதால் அவர் வந்து அல்லாட பொருத்தத்தை அவர் பெற்றிருக்கிறார். அந்த சூறா அல்லாட பேச்சு, இது கலாமுல்லா அல்லாட பேச்சு. எனவே ஒரு 10 சூறாவை நல்லா தெரிஞ்சு ஆழமாக விளங்கி அதோட ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்டோடு வாழ்ந்துட்டு நாங்கள் அல்லாவை சந்திக்கிறதுக்கு ஆவினா அல்லாஹ் அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொள்கிறதுக்கும் எங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கும் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கும். இந்த விஷயங்களோட நான் இதோட முடிச்சு கொள்ளலாம். 7:45 ஆகிட்டு மகரிபன் தொழுவோன்னாங்கல்ல. நெக்ஸ்ட் வீக் இன்ஷா அல்லாஹ் வரும்போது 7